Looking up at the sky, searching for the most high. He rejected the way of worshipping gods of clay. Prophet Ibrahim knew that Allah was near, and that the heart of a Muslim is sincere. Under the hot burning sun, he declared God is one. Though with stones on his chest, his iman would not rest. The Mu'adhin knew that right will conquer wrong, and the heart of a Muslim must be strong. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم فإن تنازعتم في شيء فردوه إلى الله والرسول إن كنتم تؤمنون بالله واليوم الآخر ذلك خير وأحسن تأويلا صدق الله العظيم. جزاه الله خير الجزاء. الله رب العزة أن دوانا ونودي كرل وليميل إنم إنمي ولنجي அவர் மூலம் குர்ஆனுக்கு ஹிதமத் செய்கிற அவரை ஒரு குர்ஆனுக்கு ஹிதமத் செய்கிற நல்ல ஒரு முஃமினாக அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக என்ற துஆவுடன் நிகழ்வாக தலைப்பு ஹிசாப் முறையில் இஸ்லாமிய மாதங்கள் என்ற தலைப்பில் இங்கே உரை நிகழ்த்தப்படவிருக்கிறது. காதிரியத்துல் நபவியா தரீக்காவினுடைய பிரதிநிதியாக இங்கே அந்த நிகழ்வை அந்த உரையை தருவதற்காக மௌலவி எம்ஆர்எம் ஜரூக் முஸ்தஃபாவி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் காலி தல்பிட்டியில் அமைந்திருக்கிற அல் முஸ்தஃபாவியா அரபி கல்லூரியின் விரிவுரையாராகவும் உஸ்தாதாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் ஹிசாப் முறையில் இஸ்லாமிய மாதங்கள் என்ற தலைப்பில் இங்கே உரை நிகழ்த்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அம்பியாய் வ இமாமில் முர்சலீன் சையிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன் வ பஅத். கண்ணியத்திற்குரிய சபையின் தலைவர் அவர்களே, உலமாக்களே, பெரியோர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கண்ணியமிக்க உலமாக்களே, நோன்பு பிறையை வெற்றி கண்களால் பார்த்து ஆரம்பிப்பது ஒரு முறையாக இருக்கிறது போல், ஹிசாபின் அடிப்படையில் அதாவது கணிப்பீட்டின் அடிப்படையில் நோன்பு நோட்பதும் ஒரு முறையாக இருக்கிறது. இது என்னுடைய கருத்து அல்ல, புதிதாக நான் சொல்லக்கூடிய கருத்து அல்ல. ஹிஜ்ரி 300 வருடங்கள் அதாவது 400க்கு முன்னால் வாழ்ந்த இமாம்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீர்கள், எப்படி இமாம் அபுல் அப்பாஸ் இப்னு சுரைஜ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மாணவர் தில்மீத். அவர்கள் இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு நஸ்ஸில் இருந்து இந்த கருத்தை சொல்கிறார்கள். எப்படி நோன்பை பற்றி வரக்கூடிய ஹதீஸ், சூமூலி ருஹியத்திஹி வாஃப்திரூலி ருஹியத்திஹி ஃபைன் உம்மா அலைக்கும் ஃபாக்மிலுல் இத்தா. நீங்கள் பிறையை பார்த்து நோன்பு நோட்கவும், பிறையை பார்த்து நோன்பை விட்டு பெருநாள் எடுக்கவும், அதை மறைக்கப்படும் பொழுது நீங்கள் மாதத்தை 30 பூர்த்தி செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. சஹீஹான ஹதீஸ். இது ஹிதாபுலில் ஆம்மா, பொதுவானவர்களுக்கு உள்ள ஏவல். அது பொதுவானவர்களை பார்த்து சொல்லக்கூடிய வந்திருக்கக்கூடிய ஏவலாக இருக்கிறது. அதேபோல் மற்றொரு ரிவாயத்தில், நீங்கள் பிறையை பார்த்து நோன்பு நோட்கவும், பிறையை பார்த்து நோன்பை விடவும், ஃபைன் உம்மா அலைக்கும், அதை மறைக்கப்படும் பொழுது ஃபக்துருலா, இதை நீங்கள் கணிப்பீட்டின் முறையில் நீங்கள் மாதத்தை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்பதாக
பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய மற்றொரு ஹதீஸ். இது வந்து ஹிதாபுலில் ஹாஸா, இது சொந்தமானவர்களுக்கு, அதாவது ஹிசாபினுடைய அறிவை வழங்கப்பட்டவர்களுக்கு வந்த ஏவல் என்பதாக மூன்றாம் நூற்றாண்டின் முஜத்தித் என்று போற்றப்படக்கூடியவர்கள் தான் இப்னு சுரைஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எப்படி முதலாவது நூற்றாண்டின் முஜத்தித் இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றும், இரண்டாவது நூற்றாண்டின் முஜத்தித் இமாமுனா அதாவது சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்றும், மூன்றாவது நூற்றாண்டின் முஜத்தித் அபுல் அப்பாஸ் இப்னு சுரைஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்று இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்த முஜத்திதாக இருக்கக்கூடிய அல்லாமா இப்னு சுரைஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கருத்தை ஆரம்பமாக சொல்லி காட்டினார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களை, அவர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு ஃபத்ஹுல் பாரியை எடுத்து பார்த்தால் அல் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த கிதாபிலே, அதாவது இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அழகாக இந்த கருத்துக்களை சொல்லி காட்டுவார்கள். அல்லாமா இப்னு சுரைஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு நேர்பாடாக இமாம் முஹம்மது இப்னு முகாத்தில் ராசி என்று சொல்லக்கூடிய இமாமும், அதாவது இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சாஹிபான் அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும், முஹம்மது ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும், இந்த அல் இமாம் முஹம்மது ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர் தான் முஹம்மது இப்னு முகாத்தில் அர் ராசி என்று சொல்லக்கூடியவர்கள் தில்மீத். அவர்களும் இந்த கருத்துக்கு இசைவானவர்கள், இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அதேபோல் இப்னு குதைபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதேபோல முத்தரிஃப் இப்னு அப்துல்லாஹி ஷஹீர் அவர்கள் பெரும் சாதாத்துமார்கள், அதாவது தாபியங்களில் உள்ள தலைவர்களில் உள்ளவர்கள், இவர்களெல்லாம் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்று இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரியிலே சொல்லி காட்டுவார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹிசாபினுடைய அடிப்படையில் நோன்பு நோட்பது என்பது புதிதாக, இன்றைக்கு சிலர் நினைக்கலாம் இந்த காதிரியத்து நபவியா தரீக்காவைச் சேர்ந்தவர்கள் மாத்திரம்தான் இதை செய்கிறார்கள். இன்றைக்கு உலக மட்டத்தில் உலகளாவிய ரீதியில் பார்க்கும் பொழுது முன்னைய காலங்களில் வாழ்ந்த இமாம்கள், ஏற்கனவே நான் சொன்னவர்கள், அதே போல இமாம் ரமலி ரஹமத்துல்லாஹி அலைஹி நிஹாயத்துல் முஹ்தாஜில அழகாக சொல்லி காட்டுவார்கள். எப்படி இந்த ஹாசிப் ஹிசாபு கணக்கு தெரிந்தவர்கள், ஹிசாபண்ணா யாரு, வஹுவ மையத்தபது மனாசில் அல் கமர் வ தக்தீர சைரிஹி, அதாவது சந்திரனுடைய ஓட்டத்தை அறிந்து அதனுடைய படித்தரங்கள், அந்த சந்திரனுக்கு அல்லாஹாக்கு சுபஹானத்தோட சொல்லி காட்டுகிறான், சந்திரனுக்கு இறங்கக்கூடிய மன்சிலாக்களை படித்தரங்களை நாங்கள் ஆக்கியுள்ளோம் அண்டி, இந்த சந்திரன் எந்த எல்லா நாளும் ஒரே இடத்துல இருக்காது, இந்த படித்தரங்களை அறிந்து அதை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடியவர்கள் தான் ஹாசிப். இந்த ஹாசிபுக்கு நோன்பு நோக்க முடியும். அதே போல் ஹாசிபை யார் யாரெல்லாம் உண்மைப்படுத்துகிறார்களோ, அவர்களை யார் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கும் நோன்பு நோக்க முடியும் என்பது அல்ல, நோன்பு நோட்பது வாஜிப் என்பதாக நிஹாயாவிலே, அதாவது ஷாஃபி மதுஹபினுடைய முக்கியமான ஒரு கிரந்தம் தான் நிஹாயத்துல் முஹ்தாஜ் அலா ஷரஹில் மின்ஹாஜ், அந்த கிதாபிலே அழகாக சொல்லி காட்டுவார்கள். அப்பொழுது ரமலி இமாம் இடத்திலே ஷிஹாபுர் ரமலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. எப்படி, அதாவது இந்த பிறைக்கு மூன்று நிலைமைகள் இருக்கிறது, மூன்று நிலைமைகள் பிறைக்கு இருக்கிறது. ஒரு நிலைமை எப்படி, யுக்தாவு ஃபீஹி பி வுஜூதிஹி வ பிம்தினா ருஹியத்திஹி, பிறை வானிலே தோண்டி இருக்கும், ஆனால் கண்டிப்பாக பிறை வானிலே தோண்டி இருக்கும், ஆனால் கண்டிப்பாக யாருக்கும் அதை பார்க்கவே முடியாது, இப்படி ஒரு நிலை பிறைக்கு இருக்கிறது. இன்னும் ஒரு நிலை இருக்கிறது, யுக்தா ஃபீஹி பி வுஜூதிஹி வபிர் உயத்திகி, எப்படி பிறை வானிலே தோன்றியும் இருக்கும், கண்டிப்பாக தோன்றியும் இருக்கும், கண்டிப்பாக அதை காணவும் முடியும், யாருக்கும் பார்க்கக்கூடிய அவகாசம் இருக்கும், இப்படியாக ஒரு நிலைமை பிறைக்கு இருக்கிறது. இன்னும் ஒரு நிலைமை இருக்கிறது, யுக்தா ஃபீஹி பி வுஜூதிஹி வயு ஜவ்விசுன ருயத்தஹு, பிறை வானிலே இருக்கிறது, கண்டிப்பாக இருக்கிறது, ஆனால் அதை கண்டிப்பாக பார்க்க முடியாது, பார்க்கவும் முடியும், சில வேளை காணலாம், சில வேளை பார்க்க முடியாமல் இருக்கும், இப்படியான ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த மூன்று ஹாலாத்துகளில் இந்த ஹாசிபுடைய சொல் எந்த நிலைமைக்கு பொருந்தும் என்பதாக ஒரு கேள்வியை முன்வைக்கப்பட்ட பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், பியன்ன கௌலல் ஹாசிபி ஷாமிலும் பிஹாதிஹி சலாஸ் பிஹாலாத்தி சலாஸ், இந்த ஹாசிபினுடைய சொல் இருக்கிறதே, இந்த கணிப்பீட்டின்படி சொல்லக்கூடிய அவர்களுடைய சொல் இந்த மூன்று நிலைமையை உட்படுத்தி கொண்டதுதான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அதாவது ரமலி இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், எப்படி ஹாசிபுக்கும் அவர்களை உண்மைப்படுத்த உண்மை கொண்டவர்களுக்கும் நோன்பு நோட்பது வாஜிபு என்பதாக சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, ஏற்கனவே அதாவது முதல் முதலாக இந்த கருத்தை இமாம் ரமலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாத்திரமல்ல சொன்னார்கள், ஏற்கனவே வாழ்ந்த நான் ஏற்கனவே சொன்ன இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் இந்த ஹிசாபு கூடாது, அந்த அடிப்படையிலே
நோன்பு எடுக்கக்கூடாது, நோன்பை ஆரம்பிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் காட்டக்கூடிய ஒரே ஆதாரம் என்னவென்றால், எப்படி இன்னா உம்மத்துன் உம்மியா லா நக்துபு வலா நஹ்சிபு, நாங்கள் உம்மி சமுதாயம், அதாவது எழுத படிக்க தெரியாத சமுதாய மக்கள், நாங்கள் கணக்கு பார்க்கவும் மாட்டோம் எழுதவும் மாட்டோம் என்ற இந்த ஒரு அடிப்படையான ஹதீஸ் மாத்திரம்தான் இருக்கிறது. அடிப்படையில் இதைத்தான் முன்வைப்பார்கள். சமீப காலத்தில் வாழ்ந்தவர்கள், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஏராளமான அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்வார்கள். அண்மைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் தான் முஸ்தபா அஹமத் ஜர்கா என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் பெரும் அறிஞர். அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி காட்டுவார்கள். எப்படி? அவர்களுடைய விளக்கம் மிக தெளிவாக, அதை ஏற்கனவே பேசின எங்களுடைய ஹசரத் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் தலைவர் அவர்கள் பேசும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் எக்காலத்துக்கும் பொருத்தமானதாகத்தான் அமைந்திருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுவார்கள், சொல்லி காட்டினார்கள். இது இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த அஹமது முஸ்தபா ஜர்கா, முஸ்தபா அஹமத் ஜர்கா அவர்கள் சொல்வார்கள், ஃபதாவா முஸ்தபா ஜர்கா என்ற கிரந்தத்தில் அவங்க சொல்வார்கள், சரி இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து ஹிசாபு கூடாது என்று பார்த்தாலும் அதில் என்ன சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இன்னா உம்மத்தின் உம்மியா லா நக்துபு வலா நஹ்சிபு, நாங்கள் வந்து உம்மி சமுதாயம், எனவே நாங்கள் கணக்கு பார்க்கவும் மாட்டோம், அதாவது எழுதவும் மாட்டோம். அப்போ ஒரு இது சபபும் முசபபும் என்று சொல்வார்கள், ஒரு காரணத்தை சொல்லி காட்டுகிறார்கள், நாங்கள் உம்மியாக இருப்பது இருப்பதினால்தான் நாங்கள் கணக்கு பார்க்காமல் இருக்கிறோம். எப்பொழுது இந்த சமுதாயம் உம்மித்தன்மையை விட்டு மாறுகிறதோ அப்பொழுது நீங்கள் கணக்கு பாருங்கள், ஹிசாபை எடுங்கள் என்று ஒரு அர்த்தத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். இந்த அர்த்தத்தை தான் அஷேக் முஸ்தபா அஹமது ஜர்கா அவர்கள் அழகாக சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே இப்பொழுது நாங்கள் இந்த விஞ்ஞான ஆய்வுகள், அதாவது விஞ்ஞான கணிப்பீட்டின் முறையில் அழகாக துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும். அதேபோல் ஏற்கனவே இந்த அதாவது ஹிசாபை எதிர்க்கக்கூடியவர்கள் சொல்வார்கள், ஹிசாபை எதிர்ப்பதற்கு ஒரு காரணமாக சொல்வார்கள், அது வந்து ஹதீஸ், அதுபோல தஹ்மீன், அதாவது ஒரு கெஸ் பண்ணி ஒரு யூகத்தினால்தான் சொல்வார்கள் என்று சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, இப்பொழுது அப்படியல்ல, உறுதியாக, ஏன் உறுதியான முறையில் இந்த கண்ணால் பார்த்து எடுப்பதை விட மிக உறுதியான கத்தாயி என்று சொல்வார்கள். எப்படி? லியன்ன ருயத லன்னியுன் வல் ஹிசாபு கத்தாயியுன் என்பதாக சொல்வார்கள். இந்த கருத்தை இப்பொழுது அல்ல, இமாம் சுபிகி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்தில், அவர்களுடைய காலத்தில் அழகாக சொல்லி காட்டினார்கள். ஃபதாவா சுபுக்கியை எடுத்து பார்த்தால் இந்த கருத்து அதிலே இருக்கிறது. இதனால தான் இன்றைக்கு கூட அநேகமான இமாம்கள் சொல்வார்கள், எப்படி அதாவது ஹாசிபு வந்து வானிலை புரை பிறை தோண்ட முடியாது என்று சொன்னால் ருயத்தை ரத்து செய்யப்படும் என்று இன்றைக்கும் ஏற்றுக்கொள்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, இப்படியாக ஹிசாபுக்கு ஒரு முக்கியத்துவம் அந்த பழைய அதாவது முன்னைய காலங்களிலும் இருந்தது, அதாவது அண்மை காலத்திலையும் இருந்தது. இந்த காலத்தில் கூட அநேகமானவர்கள் அப்துல் கரீம் முகமது நசுர் என்பவர்கள் இது சம்பந்தமாக ஒரு கிரந்தத்தை எழுதுவார்கள், இர்ஷாது அகிலில் மில்லா இலா இஸ்பாத்தில் அகில்லா, இப்படியாக இது சம்பந்தமாக ஹிசாபு சம்பந்தமாகவே அந்த கிதாபை எழுதுவார்கள். அதேபோல் இன்றைக்கு வாழக்கூடிய முக்கியமான அதாவது அப்துல் கரீம் முகமது நசுர் அவர்கள் மாரிஃபத்து அவாயில் ஷுஹூர் அந்த கிதாபை எழுதுகிறார்கள். அப்புறம் உய்யத்துல் ஹிலால், இப்படியாக இரண்டு கிதாபை எழுதுகிறார்கள். இந்த ஏற்கனவே நான் சொன்னது இர்ஷாது அகிலில் மில்லா இலா இஸ்பாத்தில் அதில்லா என்ற கிதாபை புஹைத்துல் முத்தி, அதாவது எகிப்தினுடைய பெரும் அறிஞராக அல்லாமாவாக இருந்தவர்கள் தான் புஹைத்துல் முத்தி, அவர்கள் இந்த கிரந்தத்தை எழுதுவார்கள். அதேபோல் இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அஷேக் யூசுப் அல் கர்லாவி அவர்களும் இந்த ஹிசாபை அதாவது ஏராளமான முறையில் அவர்கள் மிக அதாவது அந்த தலீல்களோடு இவர்கள் இந்த ஹிசாபை தரிப்படுத்துகிறார்கள், அந்த ஆதாரத்தை அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இன்றைக்கு உலகத்தில் வந்து எந்த அறிஞர்கள் என்று வரும் பொழுது அநேகமானோர் தற்காலத்திலே இந்த ஹிசாபை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த ஹிசாபு தான் சரி என்பதாக சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே நாங்கள் எந்த இடத்திலேயும் காதிரத்து நபவியா தரீக்காவை சேர்ந்த நாங்கள் எந்த இடத்திலேயும் ஹிசாபு தான் சரி, இதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவைகளெல்லாம் தவறானது என்று சொல்லவில்லை, நாங்கள் இனிமேலும் சொல்லவும் மாட்டோம். எந்த இடத்திலும் நாங்கள் அதாவது எங்களுடைய அந்த தரிக்காவை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் எங்களுடைய தெக்கியாக்கல்ல இந்த பிறையை அறிவித்து நாங்கள், ஏன் காரணம் வேற்றுமையிலும் ஒற்றுமை. ஏற்கனவே தலைவர் சொன்னது போல நாங்கள் எங்களுக்கு எல்லா அமைப்பு இந்த விதத்தில் நோம்பில் மாத்திரமல்ல எல்லா அமல்களையும் எங்களுக்கு ஒரு முறையை எங்களுடைய இமாம் அல் இமாம் சைலானி அஷேக் முஸ்தபா இபுன் பாபா ஆதம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வகுத்து தந்தார்கள். இந்த அடிப்படை ரமலானுக்கு மாத்திரமல்ல எல்லா மாதத்திலையும் நாங்கள் இந்த முறையில் அமலை ஆரம்பிக்கிறோம், இந்த முறையிலே மாதத்தை ஆரம்பிக்கிறோம், இப்படியாக நாங்கள் நடந்து வருகிறோம். இது சுமாராக 150 வருடங்களுக்கு முன்னால் இருந்து 150 வருடங்களாக இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் எங்களுடைய அமல்களை செய்து வருகிறோம். இவர்கள் ஷேக் முஸ்தபா இப்னு பாவா ஆதம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
மக்காவினுடைய முஃப்தியாக இருந்த அஷேக் ஜெய்னி தஹ்லான் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களிடத்திலே கல்வி பயின்றவர்கள், முகமது ஷத்தர் திம்யாத்தி, நவவியுல் ஜாவி அதே போல இவர்களோடு சேர்ந்து, அகமது சக்காஃப் தர்ஷீகை கோர்வை செய்த இமாம் இவர்களோடு சேர்ந்து படித்தவர்கள். ஜெய்னி தஹ்லான் இமாம் அவர்களுடைய அவர்களிடத்திலே இந்த முறையை சொல்லி, இலங்கையினுடைய நிலை முறையையும் சொல்லி, அவர்களுடைய பத்துவாவின் அடிப்படையிலே ஷேக் முஸ்தபா இப்னு வாவாதம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்திலே இருந்து நாங்கள் இந்த அடிப்படையிலே நோன்பு நோட்டு வருகிறோம். ஆனால் யாரையும் மற்றவர்கள் நீங்களும் இதைத்தான் பின்பற்ற வேண்டும், நாங்கள் செய்வதுதான் சரி என்று எந்த இடத்திலையும் நாங்கள் இதுகால வரையிலும் சொன்னதும் இல்லை, இனிமேலும் சொல்ல மாட்டோம். என்றாலும் கண்ணியத்திற்குரியவர்கள், நாங்கள் இருப்பது ஹக்கான வழி. ஷாஃபி மதுகபை சேர்ந்த, அதாவது ஷாஃபி மதுகபில் அநேகமான இமாம்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். புகியத்துல் முஸ்தர்ஷிதீன் என்ற கிரந்தம் இருக்கிறது, அந்த கிரந்தத்தை யமனை சேர்ந்த ஏழு இமாம்கள், ஏழு உலமாக்களினுடைய கருத்தை எடுத்து எழுதப்பட்ட ஒரு கிரந்தம் அது. அந்த கிரந்தத்திலேயும் இந்த கருத்தை அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இப்படியாக ஹிசாபுக்கு ஆதாரமாக இந்த எத்தனையோ இமாம்கள் எத்தனையோ கிரந்தங்களை சொல்லி கொண்டு போகலாம், நேரம் இடம் கொடுக்காது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நான் அவசர அவசரமாக கொஞ்சம் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்னேன். ஏராளமான ஆதாரம் இருக்கிறது, அதாவது இமாம்கள் எத்தனையோ இபாரத்து இருக்கிறது. இந்த ஹிசாபும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஃபக்துருலஹ் என்ற சொல்லுக்கு, அந்த ஹதீஸுக்கு உட்பட்டவை தான். ஏன் காரணம், சிலர் சொல்வார்கள் இந்த ஃபக்துருலஹு என்று மொத்தமான இந்த ஏவல் இருக்கிறதே ஃபாக்மிலுல் இத்தா என்பதுதான் இதற்குரிய விளக்கம் என்று சொல்லுவார்கள். இல்லை, அப்படி அல்ல. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்தியாசமான ஜவாமியுல் கலிமை கொடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் இந்த ஃபக்துருலஹு என்று இன்னும் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார்கள். எப்படி, தஜ்ஜாலை பற்றி சொல்லும் பொழுது, தஜ்ஜால் வந்து சில நாட்கள் உலகத்திலே வாழ்வான், அப்படி வாழும் பொழுது அவனுடைய ஒரு நாள், அவன் வாழக்கூடிய ஒரு நாள், நீங்கள் உங்கள் வாழக்கூடிய நீங்கள் வாழக்கூடிய இந்த காலத்தோடு சேர்த்து பார்த்தால், நாளோடு சேர்த்து பார்த்தால் ஒரு வருடம் போல இருக்கும். இன்னும் ஒரு நாள் இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதம் போல இருக்கும், வாரம் போல இருக்கும் என்று சொல்லி கொண்டு போகும் பொழுது ஒரு சஹாபி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரசூலே, இப்படி ஒரு வருடம் ஒரு நாள் ஒரு வருடம் போல இருக்குமே, இப்பொழுது நாங்கள் ஒரு வக்கத்து தொழுகையை தொழுதால் போதுமா என்று கேட்பார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் எது தெரியுமா? ஃபக்துருலா, அதை நீங்கள் தக்தீரிட்டுக் கொள்ளுங்கள், அதாவது கணித்துக் கொள்ளுங்கள் என்பதாக தான் சொன்னார்கள். எனவே இந்த ஃபக்துருலஹு என்று வரக்கூடிய அந்த ஹதீஸை எடுத்து பார்த்தாலும், இந்த ஹதீஸ் நோன்பினுடைய விஷயத்திலே வரக்கூடிய இந்த ஹதீஸை எடுத்து பார்த்தாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபக்துருலஹு என்பது அது வேறு, அவர்களுடைய அதற்கு வேறு விளக்கம். ஃபாக்மிலுல் இத்தா என்பது அதற்கு வேறு விளக்கம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. எனவே அல்லாஹாக்கு சுபஹான ஹுவ தஆலா அவனுடைய அதாவது சவாப் அளவில், சரியான பாதை அளவில் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக, நேர்வழி காட்டுவானாக. வமா இன்ஷா அல்லாஹ், இந்த மகா நாட்டினுடைய கடைசி அங்கமாக தொகுப்புரையும் நன்றியுரையும் நடைபெறவிருக்கிறது. கருத்து பரிமாற்றம் பகிர்வு என்ற ஒரு நிலைப்பாடும் இருந்தது. இருந்தால் போதிலும் நாம் நிர்ணயம் செய்த நேரத்திலிருந்து இன்னும் 10 நிமிடங்கள் தான் இருக்கிறது. அந்த 10 நிமிடங்களுக்குள் இந்த கருத்து பகிர்வையும் ஏற்படுத்திக் கொள்வது சாத்தியமற்றது. எனவே இது ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இந்த மகாநாடு என்பது கடைசியாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிற மகாநாடு அல்ல. இங்கே சொல்லப்பட்ட கருத்துக்கள் கருத்துக்கெடுக்கப்பட்டு இதற்கு பிறகும் ஆய்வு செய்யப்பட்டு இன்னும் பல கருத்துக்கள் உள்வாங்கப்படுகிற சூழல்கள் இதற்கு பிறகும் நிகழவிருக்கிறது. எனவே அந்தந்த நேரங்களில் கால நேரம் விசாலமாக எடுக்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் கருத்து பகிர்வுகளுக்கான தெளிவுரைகளுக்கான நேரகாலங்கள் வழங்கப்படும் என்பதையும் இச்சபையில் சொல்லுமாறு என்னை பணித்தார்கள். எனவே இப்பொழுது கருத்து பரிமாற்றம் பகிர்வு கேள்விக்குரிய ஜவாப் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்க மாற்றாது. மாற்றமாக இன்ஷா அல்லாஹ் தொகுப்புரையும் நன்றியுரையும் நடைபெறவிருக்கிறது. தொகுப்புரை வழங்குவதற்காக கணித்துக்குரிய உஸ்தாத் ஷேக் அகார் முகமது அவர்களை இங்கே அன்புடன் அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வநுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அகிலங்கை ஜம்மியத்துலமாவுடைய அனுசரணையோடு ஒழுங்கு செய்துள்ள இந்த புரை சம்பந்தமான தெளிவை தருகின்ற இந்த விசேட கருத்தரங்குக்கு தலைமை வகிக்கின்ற கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறை குழுவின் கௌரவ தலைவர் மரியாதைக்குரிய ரியாத் ஹசரத் அவர்களே, அகில இலங்கை ஜம்மியத் உலமாவின் கௌரவ தலைவர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
தலைப்பறை சம்பந்தமான இந்த விவகாரம் பற்றி ஒரு பரவலான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நிர்வாகம் இந்த செயலமர்வை அல்லது கருத்தரங்கை ஒழுங்கு செய்தது. இந்த கருத்தரங்கிலே வித்தியாசமான கண்ணோட்டங்களில் துறை சம்பந்தமான பல கருத்துரைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த கருத்தரங்கின் நோக்கத்தை பற்றியும் இதன் மூலம் எதை நாம் எதிர்பார்க்கிறோம் என்பது பற்றியும் அகிலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் தலைவர் அவர்கள் விளக்கினார்கள். தொடர்ந்து ஷரியாவின் பார்வையில் வானிலை எந்த அளவு தூரம் பிறையை தீர்மானிப்பதில் முக்கியத்துவம் பெறுகிறது என்ற அம்சத்தை ஷேக் அப்துர் ரஹ்மான் அவர்கள் அழகாக விளக்கினார்கள். அடுத்ததாக பிறையை தீர்மானிப்பதில் ஹிசாப் கல்குலேஷன் எந்த அளவு அடிப்படையாக கொள்ளப்பட வேண்டும் என்ற கருத்தை செறிவாகவும் நிறைவாகவும் மௌலவி ஏஆர்எம் ஜருக் முஸ்தஃபியா அவர்கள் நமக்கு தந்தார்கள். அதனைத் தொடர்ந்து பிறை பார்த்தலில் இந்த வெற்றுக்கண் பார்வை எந்த அளவு அது கூடிய முக்கியத்துவம் பெற வேண்டும் என்ற விஷயத்தையும் சாட்சிகளுடைய விவகாரத்தையும் விரிவாக விளக்கினார் ஷேக் இலியாஸ் அவர்கள். ஹனஃபி மதஹபுடைய பார்வையில் இஸ்லாமிய மாத ஆரம்ப முடிவு எவ்வாறு எப்படி அமைகிறது என்பதனை ஹாஃபிஸ் இஷான் இக்பால் பட்டேல் அவர்கள் நமக்கு விளக்கினார்கள். இவற்றுக்கு முத்தாய்ப்பாக தற்போது ஜம்இய்யத் உலமா கடந்த பல ஆண்டுகளாக பிறை சம்பந்தமாக கொண்டிருக்கிற நிலைப்பாட்டின் பின்புலத்தை ஷேக் அப்துல் நாசர் அவர்கள் மிகவும் அழகாக விளக்கினார்கள். இவற்றோடு பிறை சம்பந்தமான இந்த பிரச்சினைகளுக்கு ஒரு நடைமுறை சாத்தியமான ஒரு பொறிமுறை வகுக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு முன்மொழிவை ஒரு ப்ரொபோசலை அகிலங்கை ஜம்இய்யத் உலமாவின் சார்பிலே ஷேக் முர்ஷித் அவர்கள் முன்வைத்தார்கள். இங்கு நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிற ஒரு கருத்து இருக்கிறது. ஏலவே அது வலியுறுத்தி சொல்லப்பட்ட போதிலும் மீண்டும் ஒரு முறை அதனை இங்கு நான் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது பிறை சம்பந்தமான இந்த விவகாரத்துக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை காண வேண்டும் என்ற நோக்கில் ஒரு பொறுமுறையை வகுக்க வேண்டும் என்ற நோக்கில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் முன்னெடுப்புகளில் முதல் கட்டம் மாத்திரமே. இன்னும் பல வேறுபட்ட பார்வைகள் உண்டு என்பதும் நமக்கு தெரியாதது அல்ல. இன்றைய இந்த நிகழ்விலே கருத்தரங்கிலே உள்வாங்கப்பட வேண்டிய மற்றும் பல பார்வைகளும் உண்டு என்பது இடையிலும் நமக்கு உணர்த்தப்பட்டது. அது பற்றியும் நாம் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலேயே கலந்துரையாடினோம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு கட்டமாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நிர்வாகத்துடைய ஒத்துழைப்போடு முழுமையான அவர்களுடைய பங்கேற்போடு மற்றும் ஒரு அமர்வை இரண்டாம் கட்டமாக இன்ஷா அல்லாஹ் நடாத்தலாம் என்று உத்தேசித்திருக்கிறோம். இங்கு வித்தியாசமான பார்வைகள் கூட முன்வைக்கப்பட்டன. ஹிசாபுக்கு அழுத்தம் கொடுத்த பார்வையை பார்த்தோம், ருஇயாவுக்கு அழுத்தம் கொடுத்த பார்வையை பார்த்தோம். ருஇயாவுக்கும் ஹிசாபுக்கும் இடையில் இரண்டையும் எவ்வாறு இணக்கம் கண்டு குறைந்தபட்சம் நஃபீக்கு ஹிசாபை எடுப்பது அல்லது இல்முல் ஃபலக்கை எடுப்பது, இஸ்பாத்துக்கு ருஇயாவை எடுப்பது என்ற பார்வையை பார்த்தோம். இந்த எல்லா பார்வைகளும் இங்கு முன்வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஏற்பாட்டாளர்களுடைய நோக்கமாக இருந்ததை தவிர இங்கு முடிவான முடிவுகளை பெறுவது நோக்கமாக இருக்கவில்லை. இந்த பார்வைகள் அல்லாத மற்றொரு பார்வை இருக்கும் என்றால் அந்த பார்வையும் கண்டிப்பாக இங்கு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் எமது நிலைப்பாடு.
ஏற்கனவே பல சகோதரர்கள் உலமாக்கள் வலியுறுத்தியது போல இன்றைய இந்த அமர்வுக்கூடாக நாம் பெற்ற ஒரு தெளிவு இருக்கிறது. அந்த தெளிவையுடைய உலமாக்கள் ஏலவே இங்கு இருக்கிறார்கள். என்றாலும் உலமாக்கள் அல்லாதவர்கள் இருப்பார்கள், அல்லது இது பற்றி ஒரு முழுமையான மொத்தமான பார்வை இல்லாதவர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒரு அடிப்படையான உண்மையை புரிந்திருப்பார்கள். அதுதான் இந்த மஸ்அலா என்பது இந்த இஸ்பாத்து ருயத்தில் ஹிலால் அல்லது இந்த சுபூத்து ஷஹர் என்ற விவகாரம் என்பது பல நிலைப்பாடுகளை கொண்ட ஒன்று, பல கருத்துக்களுக்கு இடம்பாடான ஒன்று, நெகிழ்ந்து கொடுக்கும் தன்மை கொண்ட ஒன்று என்ற உண்மை நிச்சயமாக ஓரளவாவது இன்றைய இந்த அமர்வுக்கூடாக எமக்கு தெளிவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே ருயாவை மாத்திரம் அடிப்படையாக கொள்வதா, ஹிசாபை மாத்திரம் அடிப்படையாக கொள்வதா, அல்லது முழுக்க முழுக்க ஹிசாபை மாத்திரம் அடிப்படையாக கொள்ளாமல், அல்லது ருயாவை மாத்திரம் அடிப்படையாக கொள்ளாமல் குறைந்தபட்சம் நஃபீக்கு ஹிசாபையும் ருயாவுக்கு சாரி இத்பாத்துக்கு ருயாவையும் அடிப்படையாக கொள்வதா, இஃதிலாஃபுல் மத்தாலியை பொறுத்தவரையில் இந்த நிலைப்பாடு என்ன என்ற இந்த விவகாரங்கள் தொடர்பாக உலகளாவிய ரீதியில் சர்ச்சைகள் அல்ல அபிப்பிராய பேதங்கள் கருத்து முரண்பாடுகள் தொடர்ந்தும் இருந்து வருகின்றன. மிக முக்கியமான அம்சம் இது. இந்த தஅத்துத் அல் ஆரா, தஅத்துத் ஸவாப் என்ற சொல்லை நான் தஹஃபுதன் தவிர்த்து கொள்கிறேன். ஒரு விஷயத்தில் தஅத்துத் இருக்கிறது என்ற இந்த அம்சம் புரியப்படுகிற போது எமக்கு மத்தியிலான இறுக்கமான நிலை ஓரளவு தளர்ச்சி அடையும். ஷேக் அப்துல் நாசர் அவர்கள் அவருடைய உரையிலே தொட்டு காட்டியது போல இதனை ஒரு இஃதிலாஃப் ததாத்தாக பார்க்காமல் இஃதிலாஃப் தனவுவாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு இன்று எமக்கு கிடைத்திருக்கும் என்றிருந்தால் நான் நினைக்கிறேன் இன்றைய அமர்வுக்கு போதுமான வெற்றியாக அது இருக்கும். ஒரு இஃதிலாஃப் தனவு, அதாவது இந்த விஷயத்தில் பல கருத்துக்கள் உண்டு, பல நிலைப்பாடுகள் உண்டு, எல்லா நிலைப்பாடுகளுக்கும் பின்புலம் உண்டு, ஆதாரங்களும் சான்றுகளும் இல்லாமல் இல்லை என்ற உண்மை ஆரம்பமாக புரியப்பட வேண்டும். அடுத்ததாக இரண்டாவதாக நாம் இந்த அமர்வுக்கூடாக புரிந்து கொண்ட ஒரு முக்கியமான விஷயம் அல்லது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த பிறையை தீர்மானிக்கின்ற விஷயம் போன்ற விஷயங்களிலே ஏற்படுகிற தப்புகள் தவறுகள் ஷரியாவுடைய பார்வையில் மன்னிக்கத்தக்கவை. சுனன் அபி தாவூதிலே இமாம் அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தலைப்பையே கொண்டு வந்திருக்கிறார்கள், பாப் இதா அஃதா கௌமுனில் ஹிலால. பாபுடைய தலைப்பு என்ன? இதா அஃதா அல் கௌமு அல் ஹிலால். ஒரு சமூகம் துறை விஷயத்தில் பிழை விட்டு விட்டால் என்ன நிலைப்பாடு? அவர்கள் சொல்கிறார்கள், பிழை விட்டுவிட்டால் அது ஒரு விவகாரம் அல்ல, அது ஒரு விவகாரம் அல்ல என்ற கருத்தை அவர்கள் அற்புதமாக விளக்குகிறார்கள். எனவே இந்த ஒரு மசலாவை பொறுத்தவரையில் இது ஒரு மசலா ஃபக்ஹியா இஜ்திஹாதியா என்ற வகையில் ஒரு அடிப்படையான காயிதா சட்ட விதி இருக்கிறது. லா இன்கார லி அஹதின் அலா அஹதின் ஃபி அல் மசாயில் அல் இஜ்திஹாதியா. ஒரு சாரார் அடுத்த சாராரை நிராகரிக்க முடியாது, டோட்டலி ரிஜெக்ட் பண்ண முடியாது. இது ஒரு அடிப்படையான காயிதா. இந்த உண்மையும் நிச்சயமாக இங்கு புரியப்பட வேண்டும். மற்றும் ஒரு உண்மை புரியப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன். அது பிரதானமான ஒரு அம்சம், மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட வேண்டிய அம்சம். இன்ன ஹுக்ம் அல் ஹாக்கிம் யர்ஃபவுல் ஹிலாஃப ஃபில் மஸாயில் அல் இஜ்திஹாதியா. ருயத்துல் ஹிலால் என்பது ஒரு மஸ்அலா ஃபிக்ஹியா ஃபரஈயா இஜ்திஹாதியா. மன்னிக்க வேண்டும், நேரத்தை கவனத்தில் கொண்டு நான் எல்லா வார்த்தைகளையும் தமிழிலே மொழிபெயர்க்க முடியாத நிலையில் இருக்கிறேன். இது ஒரு கருத்து வேறுபாட்டுக்கு இடம்பாடுள்ள ஒரு மசலா. இப்படிப்பட்ட ஒரு மசலாவில் பல நிலைப்பாடு இருக்கலாம். ஒரு சாரார் ருயாவை வலியுறுத்தலாம், மற்றொரு சாரார் ஹிசாபை வலியுறுத்தலாம், இன்னும் ஒரு சாரார் ஹிசாபை நஃபீக்கும் ருயாவை இஸ்பாத்துக்கும் வலியுறுத்தலாம், இன்னும் ஒரு சாரார் மற்றொரு நிலைப்பாட்டில் இருக்கலாம். ஆனால் இந்த விவகாரத்தை தீர்மானிக்கிற தலைமைத்துவம் லீடர்ஷிப் இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால்
அந்த முடிவு முடிவான முடிவு. அதற்கு பிறகு கருத்து வேறுபாடு படுவதற்கு ஷரியாவில் இடமில்லை. இன்ன ஹுக்மல் ஹாகிம் யர்ஃபுல் ஹிலாஃப் ஃபி மிஸ்லி ஹாதிஹி அல் மசாயில் அல் இஜ்திஹாதிய அல் ஃபிக்ஹிய அல் ஃபரஈய. இந்த காயிதாவும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விதி நான் நினைக்கிறேன். 2011 ஒரு தேசிய மாநாட்டுக்கூடாக இன்னும் முழு நாட்டுக்கும் விளக்குகின்ற முயற்சியை செய்தோம். எனவே கடந்த 2006 முதல் இந்த 2013 வரைக்கும் அந்த தீர்மானங்கள் அடிப்படையில் பிறையை தீர்மானிக்கும் விவகாரம் நடைபெற்று வந்திருக்கிறது. இப்போது இந்த ரமலானிலே ரமலானை முடித்து ஷவ்வால் தலைப்பிறையை தீர்மானிப்பதிலே ஒரு சர்ச்சை ஏற்பட்டு விட்டது. அதனுடைய ஒரு உடனடி விளைவாகத்தான் இந்த மாநாடு கூட கூட்டப்பட்டிருக்கு என்று சொன்னால் அது பிழையாக இருக்க மாட்டாது. அந்த சர்ச்சையை தொடர்ந்து இப்போது எல்லோரும் திறந்த மனதோடு இந்த பிரச்சனையை மீண்டும் ஒரு முறை நாம் மீளாய்வு செய்வோம் என்ற நோக்கோடு கூடியிருக்கிறோம். இங்கு யாரும் ஒரு தப்பான நிலைப்பாட்டுக்கு வந்துவிடக் கூடாது. ஷவ்வால் தலைப்புரை தொடர்பாக ஏற்பட்ட அந்த சர்ச்சைக்கு ஒரு குறிப்பிட்ட சாராரின் நிலைப்பாடே சரியானது என்பதை ஊர்ஜிதப்படுத்தும் நோக்கோடு ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு மாநாடு இது என்ற ஒரு கருத்து நிலவும் என்றிருந்தால் அது பிழையானது என்று நான் நினைக்கிறேன். உண்மையில் அப்படியான ஒரு நோக்கத்தோடு கூட்டப்படவில்லை. எனவேதான் இங்கு வித்தியாசமான கருத்துக்களை முன்வைப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் இன்னும் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் என்று இப்போது கருதப்படுகிறது. எனவே இதன் தொடராக இன்னும் சில அமர்வுகளை நாம் நடாத்துவது பொருத்தம் என்று நாம் கருதியிருக்கிறோம். இங்கே எங்களுக்கு ஒரு விரிவான ஒரு ஆய்வு கட்டுரை கிடைத்திருக்கிறது. அந்த ஆய்வு கட்டுரை இங்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. ஷேக் மசீன், நான் நினைக்கிறேன் ஷேக் மசீன் மட்டுமா, ஷேக் ஹிஷாம் எல்லாம் சேர்ந்தா, ஷேக் மசீன் அவர்கள் ஒரு மிக விரிவான ஒரு கட்டுரையை தயாரித்து ஆய்வு கட்டுரையை தயாரித்து எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். போதாத்துக்கு டாக்டர் அஷ்ரஃப் அவர்களும், கலாநிதி அஷ்ரஃப் அவர்களும் கட்டுரை எழுதி அனுப்பியிருக்கிறார். அவரும் இது சம்பந்தமான ஒரு ஆக்கத்தை அனுப்பியிருக்கிறார். இப்போ ஷேக் மசீன் அவர்களுடைய கட்டுரை, அவர் கொழும்பு பெரிய பள்ளிவாசலோடு நேரடியாக தொடர்பு உள்ளவர். ஆனால் அவருடைய கட்டுரை இங்கு வாசிக்கப்படவில்லை அல்லது சமர்ப்பிக்கப்படவில்லை. அதற்கான சந்தர்ப்பமும் கொடுக்கப்படவில்லை. அவர் தனிப்பட்ட முறையில் அதனை பலருக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல டாக்டர் அஷ்ரஃப் அவர், கலாநிதி அஷ்ரஃப் அவர்கள் ஹதீஸ் துறையில் தனது PhD பட்டப்பின் படிப்பை நிறைவு செய்தவர். அவரும் பிற விவகாரம் சம்பந்தமான தனது ஆலோசனைகளை இவ்வாறு எழுத்துருவிலே தந்திருக்கிறார். எனவே இன்னும் நிறையவே பேச வேண்டிய தேவை இருக்கிறது, முடிவுகள் பெற வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைய அமர்வு ஒரு ஆரம்பம் மாத்திரமே என்ற உண்மை மிக தெளிவாக புரியப்பட வேண்டும். என்றாலும் இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய தொகுப்புரையை, இத்தொகுப்புரை அல்ல உண்மையில் ஒரு நிறைவுரை அல்லது ஒரு முடிவுரை என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். தொகுப்புரை என்பது இப்படி அமைவதில்லை. ஒவ்வொரு உரையையும் வைத்து அந்த ஒவ்வொரு உரையின் சாராம்சமும் குறைந்தபட்சம் இங்கு முன்வைக்கப்பட வேண்டும். என்னால் நேர காலத்தை கவனத்தில் கொண்டு நான் இதனை ஒரு தொகுப்புரையாக செய்யாமல் முடிவுரையாக செய்கிறேன். அதைத் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நன்றி உரை இடம்பெற இருக்கிறது. என்றாலும் இந்த அமர்விலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய சில அடிப்படைகளையாவது நினைவுபடுத்துவது பயனுள்ளதாக நினைக்கும். ஃபதக்கிர் ஃபைன் நதிக்ரா தம்ஃபல் முஃமினீன். முதலாவதாக இந்த ஹுக்மல் ஹாகிம் யர்ஃபவுல் ஹிலாஃப் ஃபில் மசாயில் இஜ்திஹாதியா. இரண்டாவதாக லா இன்கார் அல் யஹதின் அலா அஹதின் ஃபில் மசாயில் அல் இஜ்திஹாதி அல் ஃபர்ஐயா. அடுத்ததாக இந்த நோன்பு என்பது, பெருநாள் என்பது தனி மனிதர்கள் தீர்மானிக்கும் விவகாரம் அல்ல, அது ஒரு சமூகத்துடைய அங்கீகரிக்கப்பட்ட, அது ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம் அல்ல அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், அது ட்ரெடிஷனில் வரதாக இருக்கலாம், கஸ்டம்ஸில் வரதாக இருக்கலாம், ஒன்றோ கானூனியன் அல்லது ஆதத்தன் ஒருஃபன் வரதாக இருக்கலாம். அந்த வகையில் இலங்கையுடைய துறை தலைப்புறை விவகாரத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் உள்ள லீடர்ஷிப்பாக குறைந்தபட்சம் கொழும்பு பெரிய பள்ளிவாசலும் இலங்கை ஜம்மியத்துலமாவும் தற்போது முஸ்லீம் பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களமும் கருதப்படுவது நாம் அறிந்த ஒரு உண்மை. எனவே அவர்கள் தான் இப்போது இந்த துறை விவகார லீடர்ஷிப் குறைந்தபட்சம். எனவே இவர்களுடைய நிலைப்பாட்டில் நின்று நாம் எமது பிறை தீர்மானங்களை பெற கடமைப்பட்டிருக்கிறோம். திருத்தங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த அமர்வுகளுக்கூடாக மேற்கொள்ளப்படும். எப்போதெல்லாம் திருத்தங்கள் தேவைப்படுமோ அந்த திருத்தங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்னும் 10 வருடங்களில் மேலும் பல திருத்தங்கள் கூட வரலாம், புதிய பார்வைகள் வரலாம், புதிய நோக்குகள் வரலாம் என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. எனவே இந்த ஹதீஸ் எமது கவனத்துக்குரியது.
வசௌமுக்கும் யௌம தசூமூன் இசுனு திருமதியில் வர ஒரு பகுதி. நீங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் நோன்பு பிடிக்க வேண்டும். வஃபித்ருக்கும் யௌம துஃப்திரூன், நீங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் ஈதுல் ஃபித்ர் பிறநாளை கொண்டாட வேண்டும். அத்ஹாக்கும் யௌம துதஹூன், நீங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் ஈதுல் அதஹா பிறநாளை கொண்டாட வேண்டும். இமாம் திருமிதி, இமாம் சனானி, இமாம் இப்னு கையீம் உட்பட, இமாம் இப்னு தைமியா உட்பட எல்லா அறிஞர்களும் அழுத்தமாக சொல்கிற ஒரு கருத்து தான், இந்த ஹதீஸுகள் ஜமாவாக முழு முஸ்லிம் உம்மத்தும் ஜமாவாகத்தான் நோன்பு நோக்க வேண்டும், பிறநாள் கொண்டாட வேண்டும், நோன்பை துறந்து பிறநாள் கொண்டாட வேண்டும் என்ற கருத்தை தான் இந்த ஹதீஸ் சொல்கிறது என்பதை வலியுறுத்துவார்கள். எனவேதான் ஜமீத்துல் மாவுடைய தீர்மானங்களிலே நாம் மேலதிகமான ஒரு கருத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அந்த கருத்து தான் தலைவர் அவர்களும் அதனை தொட்டு காட்டினார்கள் தனது உரையிலே. அதாவது அகிலக்கு ஜமீத்துல் மாவுடைய தலைவர் அவர்கள் ஒரு சாரார் நோன்பு நோற்றிருக்கிறார்கள், பிறகு அவர்கள் ஷவ்வாலுடைய தலைப்பிரையை கண்டுவிட்டார்கள், தலைமைத்துவத்துக்கு அறிவிக்கிறார்கள். தலைமைத்துவம் ஏதோ சில நியாயங்களினால் அல்லது தலைமைத்துவம் கொண்டிருக்கிற நிலைப்பாடுகளின் காரணமாக அல்லது மற்றும் சில காரணங்களினால் அவர்களுடைய சாட்சியத்தை ஏற்க மறுக்கிறது. அப்போது அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அவர்கள் நோன்பை துறப்பார்கள், கண்டவர்கள் நோன்பை துறப்பார்கள். ஆனால் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு எல்லோரோடும் இணைந்து பெருநாள் கொண்டாடுவார்கள். இந்த ஒரு நிலைப்பாடுதான் எடுக்கப்பட வேண்டும் என்று எமது அந்த 2006 தீர்மானத்திலே நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். என்றாலும் இதுவும் ஒரு நிலைப்பாடு, எம்பித்துலமா பெரிய பள்ளி எல்லாம் இணைந்து எடுத்திருக்கிற ஒரு நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டிலே மாற்றம் தேவை என்று இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அதனை பற்றியும் நாம் சிந்திக்க முடியும். அதற்கான ஒரு சந்தர்ப்பம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த தஹ்தியா அவை விட்டு விடுவோம். அதாவது நாம் சரி, அவர் பிழை, அவர்கள் சரி, நாம் பிழை, அல்லது எல்லோரும் பிழை என்ற அந்த தஹ்தியாவுடைய நிலைப்பாட்டுக்கு வந்துவிடாமல், அவசரப்படாமல், ஆத்திரப்படாமல் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹக்கை தரிசிக்கும் விஷயத்தில் நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வகையிலே எமது இன்றைய அமர்வை ஏற்று கபூல் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்வதிலே கொழும்பு பெரிய பள்ளிவாசலோடு அகிலங்கை ஜம்மித்துலமாவின் சார்பில் முழுமையாக ஒத்துழைத்தவர் முஃப்தி யூசுப் அவர்கள் தொகுப்புரையை அவர் வழங்கியிருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்திருந்த போதிலும், நன்றியுரையை நான் சொல்கிறேன் என்று எதிர்பார்த்திருந்த போதிலும், ஒரு வகையில் ஒரு கண்ணோட்டத்தில் என்னை விட நன்றி உரை சொல்வதற்கு அவர்தான் தகுதியுடையவர். ஏனென்றால் நான் கிட்டத்தட்ட ஒரு 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 விருந்தாளியாக தான் இங்கு வந்தேன். ஆனால் அவர் விருந்தாளி அல்ல, கொழும்பு பெருவி பள்ளிவாசலோடு சேர்ந்த ஹோஸ்டாக இருக்கிறார், நான் கெஸ்டாக இருக்கிறேன். எனவே கெஸ்டுகளுக்கு அவர்தான் கண்டிப்பாக நன்றி சொல்ல வேண்டும். அவருக்கு இடமளித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி உரைக்காக சங்கைக்குரிய யூசுப் ஹனீஃபா முஃப்தி அவர்கள் வருகை தருகிறார்கள். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் பெரிய பள்ளி மதீனத்துல் இல்மினுடைய அதிபராக இருக்கிற உஸ்தாதுனா ரியால் ஹஸரத் அவர்களால் துஆவுடன் இன்ஷா அல்லாஹ் இனிதே நிறைவு பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده اللهم صل على محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد இந்நிகழ்வுக்கு தலைமைதான் தாங்கி நிற்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய ஹதரத் ரியால் ஹசரத் அவர்களே, அகிலங்கை ஜமீத்துலமாவினுடைய தலைவர் சங்கைக்குரிய உஸ்தாத் ஹிருதுவி ஹசரத் அவர்களே, மேலும் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய கண்ணியமான உலமாக்களே, வருகைந்திருக்கக்கூடிய சங்கையான உலமாக்கள், பெரியார்கள், அமைப்புகளின் பிரதிநிதிகள், சங்கங்களின் தலைவர்கள், பிரதிநிதிகள் என்று சொல்லி பலரும் வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் நம் அனைவருடைய வருகையும் பொருந்திக் கொள்வானாக. நன்றி தெரிவிப்பதற்காக வேண்டி எழுந்து நின்றிருக்கிறேன். நேரம் 2:30 ஆகிவிட்டது. நன்றி உரையை நீடிப்பதற்குரிய எந்த நோக்கமும் இல்லை. குறிப்பாக நன்றி தெரிவிப்பது ஒரு இஸ்லாம் சொல்லித்தந்த ஒரு அழகான பண்பாடு. ஒரு நிகழ்வு நடந்து முடிவது என்று சொல்லக்கூடியது ஒரு லேசான விடயமல்ல. இந்த நிகழ்வு இப்படி ஒன்று நடக்க வேண்டும் என்று சொல்லி சுமார் 23 முன்னால் ஒரு மகரபுடைய தொழுகைக்கு பின்னால் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. அந்த முடிவு இன்று அல்ஹம்துலில்லாஹ் இந்த 8 இந்த நல்ல நேரத்தில் முடிவுக்கு வந்திருக்கிறது. இது நடந்து முடிவதற்கு முன்னால் பல கூட்டங்கள், பல அமர்வுகள், பல மஷூராக்கள்,
பல பிரயாணங்கள் இதற்காக வேண்டி மேற்கொள்ளப்பட்டு பல சகோதரர்களை மீட் பண்ணி சந்தித்து இப்படியான ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்தில் நாங்கள் முடிவு செய்தோம். அதே அடிப்படையில் ஹிஸ்டரி என்பதாக சொல்லலாம், சரித்திரம் என்று சொல்லலாம், நாங்கள் அனைவரும் இந்த இடத்தில் ஒன்றுபட்டிருக்கிறோம். இங்கே பல தரப்பட்ட சகோதரர்கள், குறிப்பாக அகிலங்கை ஜிமியத்துலமா, பெரிய பள்ளிவாயில், வக்ஃப் சபை, இதே போன்று முஸ்லீம் கல்ச்சரல் அஃபேர்ஸ், இதே போன்று புகாரி தக்கையாவுடைய பிரதிநிதிகள், இப்படியாக இங்கு இருக்கக்கூடிய மேலும் இருக்கக்கூடிய ஜமாத்துகளுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லி பல வகையான பலதரப்பட்ட சகோதரர்கள் ஒன்று திரண்டு வந்து எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும், ஒன்றுபட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு துணைப்பொருளில் நாங்கள் அனைவரும் ஒன்று சென்றிருக்கிறோம். அல்லாஹ் எங்களுடைய இந்த நோக்கத்தை பூர்த்தி செய்வானாக. நான் இந்த சந்தர்ப்பத்தில் பெரிய பள்ளி வாயிலுக்கும் குறிப்பாக பெரிய பள்ளி வாயிலுடைய நிர்வாகத்துக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களாக முன்வந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அல்ல, இன்னும் பல நிகழ்வுகளை செய்வதற்கே அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். இந்த இடத்தில் நான் ஒன்றை சொல்ல வேண்டும், இந்த நிகழ்வு இங்கே வைக்கப்படக்கூடாது. இந்த நிகழ்வை நாங்கள் அதாவது பண்டாரநாயக்க சர்வசேதமா மண்டபத்தில் வைத்துக் கொள்வோம் என்று சொல்லியும் கூட இங்கே கருத்துக்கள் சொல்லப்பட்டது. ஏனென்று சொன்னால் அனைவரையும் அழைக்க வேண்டும், அனைவரும் வர வேண்டும், தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனாலும் கூட இது முதலாவது அமர்வாக இருப்பதின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்தை கூப்பிட்டு நாங்கள் அவர்களுடன் கதைத்தால் நன்றாக இருக்கும் என்று பேசின சந்தர்ப்பத்தில் ஜமியத் உலமாவினுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லி நாங்கள் யாரை முடிவு செய்தோம் என்று சொன்னால் மூன்று வகுப்பாரைத்தான் இதற்கு முடிவு செய்தோம். ஒன்றே முதலாவது வகுப்பார் யார் என்று சொன்னால் இருக்கக்கூடிய நிறைவேற்று குழு அங்கத்தவர்கள் வருவார்கள். இரண்டாவது அகில இலங்கை ஜமியத் உலமாவுடைய மாவட்ட கிளைகள், அதாவது உபகிளைகள் அல்ல, மாவட்ட கிளைகளில் இருந்து மூன்று மூன்று பேர் அழைக்கப்படுவார்கள். குறிப்பாக மூணாவதாக அதற்கு மேலாக அதாவது ட்ரிங்கோபல டிஸ்ட்ரிக்ட், அதாவது திருகோணமலை மாவட்டத்திலிருந்திய ஜமியத் உலமாக்களுடைய உபகுழுக்களுடைய பிரதிகளும் அழைக்கப்படுவார்கள் என்ற முடிவு செய்யப்பட்டுத்தான் நாங்கள் தபால் மூலமான அறிவித்தல் விட்டோம். அதை ஏற்றுத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். சில சகோதரர்களுக்கு கடிதம் கிடைக்காதின் காரணமாக, அறிவித்தல் கிடைக்காதின் காரணமாக அவர்கள் இப்பொழுது வறந்திருக்கிறார்கள். உண்மையிலே அப்படிப்பட்ட ஒன்று நாங்கள் வேணுமென்று அதாவது எங்கள் புறத்திலிருந்து நடக்கவில்லை. அது தபாலில் ஏற்பட்ட கோளார், அதை நாங்கள் அதற்கும் ஒரு மாற்று வழியை கையாண்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அமர்வாகத்தான் இந்த அமர்வு ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த அமைப்புக்குரிய அழைப்புகளை எல்லாம் பெரிய பள்ளி தான் அழைத்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெரிய பள்ளி நிர்வாகத்துக்கும் பெரிய பள்ளி வாயிலுக்கும் நன்றி, அவர்களுக்கு அல்லாஹ் மேலான கூலியை வழங்குவானாக. ஜஸாஹுமுல்லாஹு கைர். ரெண்டாவதாக அகில இலங்கை ஜமியத்துல அவருடைய பிறைக்குழு, அந்த பிறைக்குழுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முனஸ்ஸிக்காக இருக்கக்கூடிய சகோதரர் அப்துல் வஹாப் மௌலவி அப்துல் வஹாப் அவர்கள், அதனுடைய செக்ரட்டரி அப்துல் அசீஸ் மௌலவி, நிறைவேற்றுக்குழு அங்கத்தவர்கள் என்று பல சகோதரர்கள் இதற்கு உடந்தையாக இருந்து இதை செய்ய வேண்டும் என்று உடன்பட்டு அதற்கு பல அர்ப்பணிப்புகள் செய்தார்கள். அவர்களுக்கும் ஜஸாஹுல்லாஹு கைர். மூணாவது முஸ்லீம் கல்ச்சரல் அஃபேர்ஸ், முஸ்லீம்கள் பண்பாட்டு திணைக்களம், அவர்களுடைய பங்களிப்பும் இதில் இருக்கிறது. அவர்களுடைய பிரதிநிதிகளும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் ஜஸாஹுல்லாஹு கைர். அவர்களையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக மேமன் அசோசியேஷன், மேமன் சகோதரர்கள் மாஷா அல்லாஹ் முதல் நாள் தொட்டு எங்களுடன் இருந்து குறிப்பாக சகோதரர் அப்துல் ரசாக், இதே போன்று அப்துல் ரசாக் அப்துல் ரஷீத் பாய், இப்படிப்பட்ட சகோதரர்களுடன் இன்னும் பல சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒன்றுபட வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்து மூன்றாவதாக நாலாவதாக நாங்கள் சந்தித்தோம். இட கச்சிமலை, அதாவது வேறுவலி புகாரி தக்கியாவினுடைய ஷேக் அவர்களையும் சந்தித்தோம். அவர்களும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். எங்களுடைய பிரதிநிதிகளையும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லி அதே அடிப்படையில் தான் இங்கே தருக் மோலி அவர்கள் வந்து அவர்களுடைய ஒரு ஆய்வு கட்டுரையும் அவர்களுடைய கருத்துக்களையும் இங்கே முன்வைத்தார்கள். அந்த கருத்துக்களை எல்லாம் நாங்கள் செவிமடுத்தோம். இதே போன்று வக்ஃப் சபை, வக்ஃப் அதாவது வக்ஃப் எங்களுடைய நாட்டினுடைய வக்ஃப் அமைப்பிலிருந்தும் பிரதிநிதிகள் இந்த நிகழ்வுக்கு வந்து பங்கெடுத்தார்கள். இப்படியாக பல பேருடைய பெயர்கள் சொல்லப்பட வேண்டி இருக்கிறது. அதில் இன்னும் இந்த ஊர்வாசிகள் மஹல்லாவாசிகளும் இங்கே காட்சியளிக்கிறார்கள். ஹிதுமத்துக்காக வேண்டி, உதவிக்காக வேண்டி வந்து அவர்களும் அவர்களுடைய பங்களிப்பை இதில் எடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக மதீனத்துல் இல்ம் அரபு கலாசாலையின் மாணவர்கள் காலை தொட்டு இன்றுவரைக்கும் எந்த விதமான சளிப்பும் இல்லாமல் சிரித்த முகத்துடன் ஹிதுமத்தில் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மேலான நற்கூலிகளை வழங்குவானாக. அடுத்ததாக மீடியா தொலைத்தொடர்பு, மீடியா சகோதரர்கள் இங்கே எங்களை சூழ இருந்து கொண்டு எங்களை படம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அன்றும் பெரிய பள்ளியுடன் வேண்டிக் கொண்டேன், நாங்கள் பிறை மாநாடு நடத்தியது போன்று மீடியாவுக்கான ஒரு மாநாட்டையும் நாங்கள் நடத்த வேண்டும்.
மீடியாவுடைய ஒழுங்கு விதிமுறைகள் எப்படி அமைய வேண்டும், மீடியாவுடைய சகோதரர்கள் தங்களுடைய பணியை எப்படி இஸ்லாமயப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு துணிப்பொருளில் ஒரு அமைப்பில் ஒரு கருத்தரங்கு நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டையும் நான் அன்று சொன்னேன். எனவே இப்படிப்பட்ட பல அமைப்புகள் உடைய உதவியுடன் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. அனைவருக்கும் ஜிசாக்கும் அல்லாஹு ஹைர் என்று சொல்லி நான் என்னுடைய நன்றியுரையை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் எல்லா நற்கர்மங்களிலும் ஒன்று சிறந்து செயல்பட துணை புரிவானாக, தௌஃபிக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. Knowledge Box, the value-based media network.